என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வா இருக்குது. என்ன, இந்த கடைசி நேரத்தில் பேச வர்ற போது எல்லாருடைய விருப்பையும் ஏனும் சம்பாதிச்சிருவோம், ஒரு காரணமும் இருக்காது. இந்த கிராமத்தில் சும்மா பாலத்தில் உட்காந்துட்டு யார் போனாலும் வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பைக்கில் ஒய்ஃபோட ஒருத்தர் ஜிரிச்சுக்கிட்டு போவேன், அந்த முக்கில் விழுகாம்பார் அப்படிமாங்க. அவனுக்கு அவனுக்கு ஒன்றும் பகையெல்லாம் கிடையாது. என்னென்னா இவன்கிட்ட பைக் இல்லை ஒன்று, இவனுக்கு கல்யாணம் ஆகலை ரெண்டு, சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க மூணு. இப்போ எனக்கு கதி அதுதான். ஏன்னா எங்கள் உலகம்ங்கிறது இப்போ ஒரு வேறையாக இருக்குது. நான் என் உலகம் வித்தியாசமான உலகம், அதாவது முரண்பட்ட உலகத்தில் வாழ்கிற ஆள். நான் ஒரு ஆள் எப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, கல்லூரிக்கு நான் பாடுறது போகிறப்ப பையன் வெறுப்போட உட்காந்துட்டான், இன்றைக்கி நீங்கள் லீவுன்னு சொன்னாங்களே அப்படிமா, இல்லை வந்துட்டேன்ப்பா அப்படின்னாலும் பக்கத்தாள்கிட்ட வந்தாலும் வகுப்பு கரமாட்டாரா அப்படிமா, வருவேன் அப்படியே வந்தாலும் பாடம் நடத்த மாட்டாரான்னு, நடத்துவேன் நடத்திக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது கல்லூரியில் அவன் கேட்கவே மாட்டான், அவன்கிட்ட பேசணும். மாலையில் நான் வர்றதுக்காக பணம் கொடுத்து உட்கார்ந்துருக்கக்கூடிய கூட்டத்தில் நான் போய் பேசணும். ரெண்டையும் பாருங்களேன், அந்த இது வந்து கேட்கவே மாட்டாத ஆள்கிட்ட காலையில் எப்போ வந்தாலும் கேட்கறதுக்கு உட்காந்துருக்க கூட்டம். அடுத்து அடுத்து பட்டி பண்ணுறோம், நானாக பேசிக்கிட்டு இருப்பேன். சினிமாக்குள்ளே வந்து எது பேசினாலும் தப்புங்கிறாங்க சார், கேமரா பார்த்து சொன்னால் அங்கிட்டு பார்த்து பேசிக்கிட்டீங்கன்னு. இது பாருங்களேன், இது வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி அது எல்லாருக்கும் சமைக்க தெரியும்னு அவசியம் இல்லை, குறை சொல்கிறவோ இல்லையோ சாப்பிட தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை. எது வச்சாலும் வேணாம் பாங்க, சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவனோட போய் உட்காந்து சாப்பிடவே முடியாது. அதான் சொல்லுவாங்க, விருந்துக்கு போய் வியாதிக்காரன் பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படிமாங்க. அது என்னென்ன வேற ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு இதில் சாப்பிட உட்காந்துருந்த போது என் பக்கத்தில் ஒரு ஆள் அவர் சக்கரை வியாதி போட்டிருக்கு, வந்தவுடனே அல்வா வேணாம்ட்டார், எனக்கு வைக்காமல் போயிட்டாங்க. அதாவது என்ன கஷ்டம், அவன் என்ன நினச்சான், இது பூரா சக்கரை வியாதிக்காரங்க ரோ போல் இருக்கு. அது மாதிரி ஆயிரம் சொல்ல நேரங்கள்ல இந்த பட்டிமன்றத்தில் பேசி 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 பட்டிமன்றம் இல்லைனாலும் இப்படி இப்படி பேசி தெரிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. சடார்னு கூப்பிடுவார். இந்த திருக்குறளே ஏழு சொல்லுதான் அவங்களுக்கு தெரியும். திருக்குறள் எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் மாதிரி புத்தாலி யாருமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த 20-21 நூற்றாண்டில் இவங்க குறுஞ்செய்தி மட்டும்தான் படிப்பாங்க. எது மெசேஜ், ஏழு சொல்லுக்குள்ளே ஒழுங்காக எழுதணும்னா கரெக்டாக படிச்சிருவாங்கன்னு 2000 வருஷத்துக்கு முதல்ல ஒருத்தர் யோசிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. அந்த திருக்குறளவே ஒரு ஆள் இன்னும் சுருக்குனார், திருக்குறளவே சுருக்கி ஒரு ஆள் எழுதுறார், குழல் இனிது யாழ் இது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர். இது ஏழு சொல் கொண்ட திருக்குறள். பொருள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படுறப்பெல்லாம் எல்லாம் கிடையாது. என்ன சொல்லி முடிச்சோன்னே சிலருக்கு அப்படி முகம் இருந்து போகுது, போச்சுறாப்போ அப்படின்னு சொல்லி. குழந்தையினுடைய மழலையை கேட்காதவர்கள் தான் காற்று கருவியாகிய குழலையும் கம்பிக்கருவியாகிய யாழையும் இன்னென்று சொல்வார்கள். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவின் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சே ஆகுமா. கண்ணாசு மாருங்க எவ்வளவு அருமையான, இதை காட்டில் ஒரு எளிமையாக யாரும் சொல்ல முடியாது. இந்த திருக்குறளை குறுங்குறளாக மாற்றி ஒருத்தர் எழுதினாருங்க, குழலும் யாழும் மழலை முன் குழைப, முடிஞ்சு வச்சுங்க, குழலும் யாழும் மழலை முன் குழைப. எவ்வளோ எவ்வளோ சுருக்கம் பாருங்க, பூரா சிறப்பில் வரும். அதுதான் பெரிய கஷ்டம், வந்து தொலையாது நமக்கு. அதான் அதுலேயும் மெட்ராஸில் கேட்கவே வேணாம், மதுரக்காரவங்களுக்கும் லா வராது சரியா, இது ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டேறாங்க. வெளியே சொன்னால் அப்போ வெக்க கெட்டுங்கிறதால பேசாமல் இருந்துருது. தஞ்சாவூரில் ஓரளவுக்கு அருமையாக உச்சரிப்பாங்க. இப்போ சென்னையிலேயே நீங்கள் வாழைப்பழம் சொல்லி கொடுத்தாரு வாத்தியார், வாயப்பயம்னு சொல்லியிருக்கான், வாழைப்பழம் வாயப்பயம். உங்கள் அப்பா கூட்டுவா, அப்பா வந்திருக்காரு, வாழைப்பழம்னு சொன்னால் வாயப்பயம்னு சொல்கிறானு அவர் உடனே, அது எங்கள் பயக்க வயக்கம் அப்படின்னு இருக்காரு. அப்பா ஓரளவு புரிஞ்சு போச்சு வாத்தியாருக்கு. உங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காரு, சொந்த ஊர் கிழக்கே அப்படின்னு இருக்காங்க. இந்த ஊருக்கு எதுக்கு வந்த, பொயக்கே போ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எந்த லகரம் வரலன்னு என்ன பண்ணுறது. அது மாதிரி லிங்குசாமி அவர்கள் சுருக்கி தரதுக்கு பார்த்தீங்களா, அந்த கவிதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சுருங்க சுருங்க தமிழ் அழகுங்க, ஆச்சரியம் ரொம்ப. இந்த நானோ டெக்னாலஜிலாம் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்கல்ல, அது இன்னைக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. சொல்கிறாரு, ஒரு கவிதை சொன்னார், பல பேர்த்த சொன்னேன், சில பேர் மட்டுமே புரிந்து கொண்டார்கள். ஏன்னா நம்ம ஊரில் நகைச்சுவையே பல பேருக்கு, பக்கத்தால் பார்த்தான் சிரிப்பான்.
ஆங்கில படம் பார்க்குறப்ப சில பேர் செறிஞ்சு சிரிப்பான், சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தன் கேட்டான், என்ன அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா. ஆனால் அந்த கவலையே இல்லைங்க இப்போ. ஏன்னா நல்லா தமிழ் பேசுனா அது ஆங்கில படம், இங்கிலீஷில் பேசுனா அது தமிழ் படம். நம்ம ஆள் மாற்றிருக்காங்க பாருங்க. அதுலேயும் ஜாக்கி சான்லாம் வந்து டப்பிங்கில் பின்னுறாரு, யாகாவராயினும் நாகாக்கு அப்படின்னாரு ஒரு படத்தில். எனக்கு அடிவேர் கலங்கிருச்சு, அடுத்த நடுவர் இருந்தால் தாண்டா அப்படின்னு நினச்சேன் நான். நகைச்சுவையை புரிய வைக்கிற மாதிரி அந்த கவிதையை சொன்னேன். அவர் என்ன சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரே வரியில் கவிதை சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஒன்றும் புரியலைன்னாலும் ஒன்றும் இல்லை. ஆசை ஆசையை வாங்கினேன் புத்தர் சிலையை, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அப்புறம் கேட்டு கூப்பிடாது என்கிட்ட உட்காந்து. ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் என்ன, அந்த ஆசை அருமின்கள்னு சொன்ன புத்தர் சிலையை கூட ஆசையாக வாங்குவதற்கு தான் மனசு துடிக்கிறது. கவிதையை இப்படி கொண்டு வந்து கொடுக்குற போது எவ்வளவு வேலை மிச்சம் பார்த்தீங்களா. நெடும்பாடல்களை படித்தோம், பத்து பாட்டும் எட்டு தொகையும் நீண்ட நீண்ட பாடல்கள் தான். சட்டுன்னு வந்து அடிச்சா அந்த திருவள்ளுவன் எப்படி அவ்வளவுலாம் இருக்கட்டும் தம்பி, இந்த படி இந்த ஏழு சொல்லு படி, எவ்வளவு அழகு. எதுக மோனையில் வையிறப்ப கூட நம்ம ஊரில் எதுக மோனையில் தான் வைவாங்க பார்த்துருக்கீங்களா. பழமொழி உள்பட எதுக மோனையில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டில்ல, வெட்டப்பட்ட ஆட்டின் தலை வெறித்து பார்க்கறது வேணாவுக்கு வேணா இருக்கு பாருங்க. வெட்டப்பட்ட ஆட்டின் தலை வெறித்து பார்க்கறது, ஏன் வேற சொல்லு போடக்கூடாதா, வராது. போர்ட்டர் பொன்னுசாமின்னு தான் பேர் வைப்பாங்க, போர்ட்டர் குருசாமின்னு பேர் வைக்க மாட்டான். இருக்காது அது வேற ஒன்றும் இல்லை. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்தினா, பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு நீங்கள் பாட்டுப்பீங்க. ஆரவல்லின்னு ஒரு படம், படம் வந்தால் பார்க்காம விட்டுறாதீங்க, ரொம்ப அற்புதமான படம். இந்த அந்த படத்தில் தான் பல மெலோடிய சாங்கும் இருக்குது. இந்த சின்னப்பெண் ஆன போதிலே என் அன்னையிடம் நான் ஒரு நாளிலே என்னம்போல் வாழ்வு ஈடேறுமா என்றே நான் கேட்கிறேன். இது வந்து ஒரு ஆங்கில பாட்டினுடைய அப்படியே தலை உள்ளது. இவர் ஜீராமநாதையருடைய பாட்டு அந்த மியூசிக் அது. இதில் அந்த சின்னக்குட்டி நாத்தனா, இந்த நாத்தனாங்கிற சொல்லுக்கு அந்த ஆள் போட்டிருப்பார் பாருங்க, எத்தனை வார்த்தை. சின்னக்குட்டி நாத்தனா சில்லறையே மாத்தினா, குன்னக்குடி போகிற வந்தியில் குடும்பத்தோடு ஏத்துனா, ஏத்துனா நாத்தனா போரை போட்டு போத்துனா ரெண்டு சாத்து சாத்துனா. இவ்வளவு தமிழில் இருக்குங்க, ஞாபகம் இவ்வளவு இருக்குது. அதனால தான் முதல்ல கவிதை எழுத சொல்கிறப்ப என்ன செய்வான்னா, சொற்களஞ்சியம் படிக்க சொல்லுவான், நிகண்டு படிக்கணும், நிகண்டு சொற்களஞ்சியம். நிகண்டு படிக்காமல் ஒருத்தன் கவிக்க ஆக முடியாது. நம்ம ஊரில் கூட தெரியாமல் சொல்லுவாங்க, தம்பி நகண்டு படிக்கிறது அப்படிம்பாங்க. ஏன்னா அவனுக்கு உட்கார்ந்து படிக்க மாட்டான் போட்டுருக்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நிகண்டு சொற்களஞ்சியம் என்ன தெரியுங்களா, ஒன்றும் இல்லை. இப்போ தேவனையப்பன் சொல்கிறார், ஒரு சொல்லுக்கு இணையாக நூறு சொல் வச்சுருப்பான் நம்மள். அதனால தான் கண்ணியில் கஷ்டப்படுறோம். கணினி வந்து ஒன்று ஒன்று சொன்னால் ஒரு அஞ்சு தடவை புரிஞ்சுக்கிறதுக்கு மேலே தெரியாது, நம்ம அடி பின்னிப்பிடுவோம். பேசினான் போடுங்க, கூறினான் செப்பினான் மொழிந்தான் நவீன்றான் கலறினான் அறைந்தான் புகன்றான் நாற்பத்தி நாலு சொல்லிருக்கான். இந்த நாற்பத்தி நாலு இப்போ பயன்படுத்துறதில்லை, அது ஒரு ஆச்சரியம். அவர் பேசினார் எப்படி பேசினானா, கொத்துனா முத வார்த்தை, இன்னொருத்தன் செதுக்குனா, நடுவர் பிராண்டிட்டான், நல்லா பேசுனா பின்னிட்டான், சுமாராக பேசுனா கொன்னுட்டான். போ மூணு பூஜை அவள் பேசினான் கூறினான் செப்பினான் மொழிந்தான் நவீன்றான் கலறினான் அறைந்தான் புகன்றான் தூக்கி வச்சுட்டு கொத்தினான் செதுக்கினான் சீவினான் சொதப்பினான் பின்னிட்டான் கொண்டுட்டான் புரிஞ்சிச்சு அவ்வளவும். என்ன தமிழுங்க, எவ்வளவு ஆச்சரியம். என்ன ஆச்சரியந்தீங்களா, இந்த மொழியை விட்டுட்டு வேற மொழி பேச போறோம்னு நினைக்கிறப்ப தான் நமக்கு வேதனையா இருக்குது. பிச்சை கோடீஸ்வரர் பிச்சை எடுக்கிற மாதிரிங்க இதெல்லாம். நம்ம நாடுகளில் பெரும்பாலும் எப்படின்னா, கதாநாயகன் வந்து ஏதாவது செஞ்சு தான் அவளை ஈர்க்கணும்னு ஆகிப்போச்சு. அதுவும் சமீபம் எல்லாரும் திரைப்படம் சேர்ந்தவங்க தான். நானும் கூட படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு சில படங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அவள் லண்டனில் படிச்சுட்டு வருவா, கதாநாயகன் ஒர்க் ஷாப்பில் நட்டு தான் கழட்டுவான், மயங்கிடுவா. இவனை மாதிரி நட்டு இவனுமே கழட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன அவனை நட்டு கலந்தவளா, என்ன காதலிக்கிறதுக்காவது ஒரு நியாய அநியாயம் வேணாமா. விளையாட்டுக்கு சொல்லலை நான்,
நான் நீங்கள் இப்போ சென்னையில் படம் பார்த்து வெளியே ஒரு மைக் கட்டணே ஒரு முறை பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் எல்லாரும் இப்படியா சொல்லுவாங்க. மதுரையில் வந்து பாருங்க பங்காளி இந்த பக்கமே வந்துடாத. அவன் நான் நல்லவன் கட்டவன் சொல்லல, அவன் நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு நினைக்கிறானா இல்லையா? நேரடியாக சொல்றதில்லைங்க, அப்படியே சொல்ல வர்ற போது அந்த அந்த கமெண்ட்ஸில் மாற்றம் இருக்கக்கூடாது. கவிதைகள் அது மாதிரி அவர் சொல்றது அது அந்த அந்த பெண்களை வந்து சொல்றப்ப அவர்கள் அழகுடையவர்களாக அறிவுடையவர்களாக முழுவதும் என்னால் அந்த வரி அப்படியே சொல்ல முடியல. நான் அது மரபு கவிதைக்கு இதுக்குமான வேறுபாடு தான். 37 வரி கவிதையை நான் சொல்லிடுவேன், 3 வரி கவிதை என்னால் முன்னும் பின்னு சொல்ல முடியல. உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுகிறேன், இப்படி ஆரம்பிக்குது ஒரு கவிதை, உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுகிறேன். நந்திக்கு அதில் சொன்ன ரகசியத்தை என்னிடம் சொல், அவ்வளோதான். இது நீங்கள் எங்கே பார்க்கணும் தெரியுங்களா? எல்லா கோயிலையும் இருக்காது. முக்கியமாக இப்போ கும்பகோணம் மாதிரி சில ஊர்களில், மதுரை மாதிரி சில கோயிலில் நந்தியில் சொன்னால் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற காதலன் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுகிறேன் அந்த நந்திகாதல் சொல்கிறத என்கிட்ட சொல். நந்திகாதல் சொல்கிறதுங்கிறது என்ன? இன்றைக்கும் கூட நீங்கள் கிராமத்துலேருந்து வர்ற ஆளுங்க எம்ஜிஆர் சமாதியை சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டு படக்குன்னு காதை வச்சு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு இதயம் துடிக்குதானா? இல்லை, கடியார ஓடுதான்னு பார்க்குறாங்க. அவர் கடிகாரத்தோட உள்ளே வச்சுட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் இது பற்றி சொல்லி அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை அவர் இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த இந்த கேண்டிட் கேமரா மாதிரி எடுத்துகிட்டு போய் பாருங்கள், கட்டாயம் வச்சு ஒரு ரெண்டு இப்படி பார்த்து படக்கணுக்காக வச்சுருவாங்க. இது இந்த இயல்புகள் உண்டு. கல்லந்தி செய்யுமா செய்யாதாங்கிறது வேறுங்க. கல்லோடாயினும் சொல்லியலுன்னு ஒரு பழமொழி வச்சுருக்கான் நம்மள், தெரியுமா உங்களுக்கு? கல்லோடாயினும் சொல்லியல் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? நம்முடைய துன்பங்கள் சில நேரம் ரசிக்கப்படும் பிறரால். வீடு தீபிடிச்சிருச்சு வைக்கப்படப்பு அப்படிமாங்க, அதுவும் தான் அதான பார்த்தேன் அப்படிமா, அப்படி என்ன அர்த்தம்? அது ஒரு வேளை தப்பிச்சிருச்சோன்னு அவனுக்கு ஒரு கவலையா இருக்கும். கடவுளோ கல்லோ எதுவோ போய் சொல்றப்ப நம்முடைய பாரம் குறையும். அந்த இப்போ இறப்பு வீடுகளை பற்றி சொன்னாங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. இந்த விருமாண்டி படம் பண்ணுற போது கூட இந்த வெட்டிக்குள்ளே வச்சு மூச்சுக்குள்ளே பஞ்சு வச்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் இதெல்லாம் கிடையாது. அப்படி போவார் இருந்தால் வாழ்ந்தப்போ கூட அப்படி வாழ்ந்துருக்க மாட்டேன் மனுஷன். செத்த பிறகு இந்த புகைப்படம் எடுக்கிறது கூட சொன்னாங்க, ஐயா சொன்னீங்களா? இந்த இறந்த பிறகு எடுக்கிற புகைப்படம் இன்னும் எங்கள் ஊர் பக்கம் உண்டுங்க. செத்த வீட்டில் இப்போ ஃபோட்டோகிராஃபர் பின்னி எடுப்பார் ஃபோட்டோ, இந்த முண்டாசு பெட்டி மாதிரி அது வந்து அதில் சில பேர் நின்று பஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த ஆள் வழக்கப்படி ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு அது வேறு சொல்லுவார், ஏன்னா அது பழக்கமாகி போச்சு. அந்த இறந்த பிறகும் கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்கு இல்லையா, அதையே அது ஒரு முக்கியமான விஷயங்க. அதை தான் அவர் எடுக்கிறார். நாலடியார்னு ஒரு நூலில் சொல்கிறான், நீ வாழ்கிற போது ஒழுங்காக வாழ்ந்துரு, இல்லைன்னா நீ செத்த பிறகு உன்னை என்ன செஞ்சு உனக்கு தெரிய போதா? நார்த்தொடுத்து ஈர்க்கிலன், நன்றாய்ந்து முடிக்கலன், பார்த்துளி பெய்யிலன், பல்லோர் பழிக்கலன், தோல் பையில் நின்று தொழிலறச் செய்த கூத்தன் புறப்பட்ட கால். கூத்தன்னா உயிர். உன் உடம்புல இருந்து வெளியே போன பிறகு உன்னை வைக்கப்பரியில் கட்டி எழுதிட்டு போனேன், வாசனை திரவியங்கள் ஊத்துனேன்ன, மாலை போட்டேன்னு என்ன செஞ்ச? நார்த்தொடுத்து ஈர்க்கிலன், நன்றாய்ந்து முடிக்கலன், பார்த்துளி எல்லாம் என்னென்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடையாது. தோல் பையில் நின்று, இது தோல் பையான் இந்த உடம்பு, தோல் பையில் நின்று தொழில் அறச் செய்து கூத்தன் புறப்பட்ட கால். என்ன கவிதைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி சொல்கிறான்? ஒரு பாட்டுக்கான பொருள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பருந்தும் நிழலும் போலங்கிறான். அப்படி தொடர்ந்து வரணுமா? அது வேற இது வேற நாக்கப்படாது. இப்போ ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துகிட்டு அவே மிஷத்துக்கு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் கட்சியில் இப்படி தான் சொல்லுவேன். அப்படி உன் கட்சியே இல்லது, பாட்டு பொது பாட்டு இல்லையா? அது அது பெரிய ஒரு ஆச்சரியம். கா அப்பா துறையார் அவர்களை பற்றி நான் ஒரு தடவை படித்தேன், ஒரு ஆச்சரியம். தந்தை பெரியார் சொல்கிறாரு, தயவு செய்து நீங்கள் எந்த மதச்சார்பும் இல்லாமல் திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதுங்கிறார். ஏறத்தாழ 50 அதிகாரத்துக்கு எழுதினாரு, அதுக்கு பிறகு எழுதலைங்கிறாங்க. அந்த அந்த உரை இன்னும் கிடைக்கல, ரீப்ரிண்ட் வந்தால் பார்க்கணும். அது என்ன காரணம்னு, திருவள்ளுவரே எந்த மதமும் கொண்டு வரலையா? அது தமிழே இல்லை, தமிழுங்கிற சொல் இல்லை தெரியுமா உங்களுக்கு? திருக்குறளில் தமிழ் என்ன, நீ தமிழ்நாட்டுக்காரனுக்கு அப்புறம் நம்மால் நின்றுவாங்க. விடு, இது உலகத்துக்கு இப்போ அவ்வளவு வச்சுக்கோ. இன்னும் சொல்ல போனால் உரை எழுதாமல் அவர் விட்டதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு அறிவு இருக்கோ அதை வச்சு அதில் கொண்டு சேர்த்து பார்க்குறோம். கவிதைகளில் அந்த ஒரு பெரிய ஆளுமை இருக்குது. அதோட அவர்களுக்கு ஒரு நல்ல நகைச்சுவை, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அற்புதமாக சொல்லுவார் லிங்கசாமி அவர்கள் தான் அதை எழுதியிருக்கிறார். அவர் ஒல்லியாக இருக்கிறத வச்சு சொல்கிறாரு, மழை பெஞ்சா கூட நினையாமல் வீட்டுக்கு போயிடுவாராம்.
இதுக்கு மேல ஒல்லியா ஒருத்தர் சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா பத்தி குச்சி கூட நினைஞ்சு போயிரும். அவர் அதுக்கு மேல சொல்றாரு, லிங்கசாமிட்ட சொல்லியிருக்காரு, ரொம்ப நாளா நான் ஜன்னலை தாங்க எங்க வீட்டு வாசல் நினைச்சு அது வழியா வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்காரு. வாசக்கதவு வேற பக்கம் இருக்கு, ஏன்னா ஜன்னல் வழியா கூட வரக்கூடிய ஆளாக அவர் இருக்கிறாரு. எவ்வளவு ஒரு சுய எல்லல் பாத்தீங்களா, அது சந்தோஷமா இருக்கும். நமக்கு நாம அட என்ன முட்டாத்தனம் பண்ணிவிடா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது இருக்கணுங்க. அப்பதான் தன்னை கரைக்கிறவன் தான் சந்தோஷமா இருப்பான். தனக்குள்ள கரையணும். இந்த காணா போற உப்பு மாதிரி, கரைஞ்சு போற உப்பு மாதிரி நமக்குள்ள கரைஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் கவிதைகளை படிக்கிற போது ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம், இன்னைக்கு முடிஞ்சிருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிருந்தா அவர்கள்ட்ட சொல்கிறேன், லிங்குசாமி அவர்கிட்ட சொல்கிறேன், நான் மேடைகள் தோறும் பேசுவேன், எங்கே போனாலும் பேசுவேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் பிடிச்சிட்டா எனக்கு முகம் முகவரியை காட்டலாம் அந்த சந்தோஷம். இந்த குவைத்துக்கு போக வேண்டிய சூழல், இந்த பெருமலையில் மாட்டிக்கிட்டேன் நான் அந்த நேரம். இங்கே வந்து மாட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டெல்லாம் மாற்றி இங்கேருந்து ஓடி பெரும்பாடுபட்டு குவைத்தில் போய் இறங்கி யாரும் வல்ல என் கூட வர வேண்டிய ஒருத்தர், நான் ஒரு ஆளாக போய் இந்த 2 மணி நேரத்துக்கு சேர்த்து நானே பேசி, ஆனால் காசு எனக்குரிய தான் கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். அப்போ ஒருத்தர் அருமையாக கவிதை வச்சாருங்க, என்ன அழகுங்கிறங்க, என்னை வரவேற்கிறார் அவர். சென்னையில் நடக்க வேண்டிய தூரத்தை நீந்தியும் நீந்த வேண்டிய கடலை பறந்து வந்திருக்கிற நடுவர் அவர்களே ஆரம்பித்தார். அடுத்த ஒரு ஆள் வந்தாருங்க, ஆரம்பித்தார், ஏ மலையே, அப்பாவி சென்னை மக்களை பாடாய்படுத்தி விட்டாய், தைரியம் இருந்தால் ராமநாதபுரத்துக்கு வந்துவார் அப்படின்னார். ரெண்டு அர்த்தம், ராமநாதபுரத்தில் மழை பெஞ்சது கிடையாது, இன்னொன்று வாடையில் வாடி பாப்பா அப்படி. அவர் பேர் எனக்கு தெரியாது, முகம் தெரியாது, நல்லா ஞாபகம். அது எங்கேயோ வாசிக்கப்படுற ஒரு இசை நம்மளை ஈர்த்து கொண்டு அந்த இடத்துல உட்கார வைக்கும் இல்லையா, அது மாதிரி எழுத்திருக்கணும்.